வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரிய யோகவழி சிந்தனைகள். குருமகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் சிந்தனை கருத்துக்களை பார்க்கலாம். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு, பிறரை வாழ்த்துவதால் எழும் நன்மைகள் என்ன? அப்படி என்ன பலன் உண்டாகிறது என்று பார்க்கலாமா? வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துச் சொல் சாதாரண மனநிலையில் சொல்ல முடியாது. நீங்களே மனம் விரும்பி சொன்னால்தான் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தாக சொல்ல முடியும். இதை சொல்லும் பொழுது சொல்லும் நீங்கள்தான் முதலில் இதன் பலனை பெறுகிறீர்கள். இரண்டாவதாகவே, யாரை நினைத்து நீங்கள் வாழ்த்துகிறீர்களோ அவர் பலனை பெறுகின்றார். மேலும் உங்களுக்கும் அவருக்கும் இடையே பாலமாகவும் இந்த வாழ்த்து அமையும். உங்களோடு பாதுகாப்பாகவும் துணையாகவும் இருக்கும். வாழ்க வளமுடன் தேவையின் பொருட்டு மட்டுமல்ல, எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.